நமஸ்காரம், நான் முக்கரசு, சென்னையிலேருந்து பேசுகிறேன். விக்னங்கள் வராமல் வேலிபோல் காத்து ஆதரித்து நமக்கு அருள் செய்யும் விநாயக பெருமானின் நன்னாளான விநாயகர் சதுர்த்தி. இன்று விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது அப்ரூவ்டு லேண்டை பற்றி. அதில் வாங்கும் போது இருக்கிற கவனிக்க வேண்டிய விஷயங்களும், அதில் இருக்கிற மறைமுகமாக இருக்கிற ஆபத்துகளும், அதை கவனமாக நம்ம கையாண்டோம்னா அதனுடைய தீர்வுகளும் இன்னைக்கு பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அப்ரூவ்டு பிளாட். ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் இல்லை டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் அப்படின்னு சொன்னாலே பெரும்பான்மையாக அதில் எந்த தவறு இருக்காது அப்படின்னு தான் பெரும்பான்மையான மக்களுக்கு, ஏன் எனக்கு கூட அது உறுதியாக நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை, டாக்குமெண்ட்ஸை பார்க்குறதும், பலதரப்பட்ட மக்களுடைய அனுபவங்கள்லேருந்தும், இன்னொன்று என் குருநாதர் எனக்கு சுடலை முத்துன்னு பொருள் இருக்கார், அவர் கற்றுக் கொடுத்த இல்லை அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லேருந்தும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் அதில் எவ்வளவு ஒரு பூணாக மாறி மறைஞ்சிருக்குது அப்ரூவ்டு பிளாட்டில் அப்படின்னு எனக்கு கண்கூடாக தெரியுது. முதல் விஷயம், அப்ரூவ்டு பிளாட் லேஅவுட் வாங்கும் போது அதில் இருக்கிற டிராயிங்கில் நம்மளுக்கு ஒரு சீல் போட்டு அவங்க ஒரிஜினலாக ஒரு டிராயிங் நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த டிராயிங்கை அப்படியே, ஏன்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு டிராயிங் அப்படி தான் வரும், இந்த டிராயிங்கை எல்லாத்தையும் எடுத்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ப்ரெசன்டேஷனுக்கு நல்லாவும் இருக்காது. நார்மலாக நம்ம அப்ரூவ் லேஅவுட்னு வாங்கி வச்சிருக்கிற டிராயிங்கில் எல்லா டிராயிங்லையும் பார்த்தீங்கன்னா அதில் பஸ்ஸு போகும், காரு போகும், ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே இருக்கும், பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இதெல்லாம் எல்லாம் ஜோடிச்சு தான் அந்த லேஅவுட்டு நம்மகிட்ட ப்ரெசன்டேஷன் இருக்கும். அது தவறுன்னு சரின்னு நம்ம வந்துட்டு முடிவெடுக்க முடியாது, அது ஒரு தொழில் யுக்தி. அந்த விஷயங்கள் அந்த டிராயிங்கில் நம்மளுக்கு அவங்க போட்டு தான் நம்மளுக்கு ஒரு டிராயிங் கொடுக்குறாங்க. அதில் டிடிசிபி அப்ரூவ்டு இதெல்லாம் போட்டு, இல்லை சிஎம்டிஏ அப்ரூவ்டு நம்பர்லாம் போட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அந்த வேலைகளை செய்கிறது இப்போ சிஸ்டம் ஆகிடுச்சு, அதுக்கு முன்னாடி கையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அந்த மாதிரி வேலைகள், எல்லா வேலைகளும் மேனுவலாக பண்ணக்கூடிய வேலைகள் தான், கம்ப்யூட்டரில் பண்ணாலும் என்ட்ரி பண்ணுறது மனிதன் தான். இதில் அவங்களுடைய கவனக்குறைவுனால, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டிராயிங் பாருங்கள், இதில் இந்த அப்ரூவ் லேஅவுட்டில் 1, 2, 3ங்கிறது கீழேருந்து மேலே போகுது, இல்லை கவனிச்சிங்களா அந்த லேஅவுட்டு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி போகுது. ஆனால் ஒரிஜினலாக அப்ரூவ்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மேலேருந்து 1, 2, 3 இப்போ அந்த ஃபோட்டோ போடுங்க, இப்போ வீடியோ போடுங்க, மேலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே வருது. இப்படி போடுறதுனால நம்ம வாங்கும்போது நம்மளுடைய பிளாட் நம்பர், இப்போ உதாரணமாக ஒரு 3 நம்பர் பிளாட்டுன்னு நம்ம வந்துட்டு வாங்குறோம், அதில் அப்ரூவலில் வரக்கூடிய டிராயிங்கில் இருக்கிறது 3 நம்பர் எந்த இடத்துல இருக்கு, இப்போ பாருங்க 3 நம்பர் இந்த இடத்துல இருக்கு. ஆனால் இவங்க டிராயிங் போட்டு கொடுத்து நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம அதை ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த பவுண்டரியை வச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளோட 3வது பிளாட் அங்கே வந்துடுது. அப்போ 3வது பிளாட்னுடைய 2 பக்கம் பவுண்டரியில் என்ன வருது பாரு, இதே இது பழைய ஒரிஜினல் டிராயிங்கில் அதை கொடுப்போம், அந்த ஒரிஜினல் டிராயிங்கில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுல என்ன வருது. ஸோ அப்போ நம்மளுடைய டாக்குமெண்டே அடிப்படையே அப்ரூவல் டிராயிங்க்கும் நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லாமல் போயிடுது. இது மேனுவல் எரர். ஆனால் பாதிக்கப்பட போகிறது அதை வாங்கினவங்க தான். இன்னொரு விஷயங்கள், பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஒரு லேஅவுட் அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னா 5 ஏக்கர், 4 ஏக்கர், 10 ஏக்கர் அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கும் போது அதனுடைய பவுண்டரியில் பல இடத்துல ஒரு மழைநீர் காவா போகிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த மழைநீர் காவா, இல்லை ஓடை, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஏரி, இந்த மாதிரி டெட் எண்டில் அந்த தண்ணி போகிற இடம் பக்கத்துலேயே விட்டுல அவங்க மறைச்சி அவங்க ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க அப்படின்னால் இந்த மழைநீர் போகக்கூடிய காவாயும் சேர்த்து இவங்க டிராயிங்குள்ளே இதை கொண்டாந்து இவங்க லேஅவுட்டு பிரிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இது பெரும்பான்மையாக நடக்கிறது பவுண்ட்ரி இடத்துல மட்டும்தான், நம்ம லேஅவுட்னுடைய பவுண்ட்ரி இடத்துல இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உள்ளாரையும் அந்த மாதிரி காவா போகக்கூடிய இடத்துல அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஸோ இது டிராயிங்கில் அந்த இடத்த கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க போட்டிருக்கிற டிராயிங் ஒர்க்கில் இந்த விஷயங்கள் சேர்த்து லேஅவுட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல மாட்டிட்டு நம்ம அப்ரூவலுக்குன்னு போனோம்னால் சர்வ நிச்சயமாக அது பிரச்சனையை நம்மளுக்கு தான் தலைவலியை உண்டு பண்ணும். இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2400 ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை அந்த லேஅவுட்டில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பெரும்பான்மையானவங்க அரை கிரவுண்டாக கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, 10, 10A, 11, 11A அப்படின்னு போட்டு இவங்க இந்த டிராயிங்கில் போட்டு இவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க ஒரிஜினலாக நம்ம டிராயிங்கில் போய் பார்த்தோம்னா 10, 11 மட்டும்தான் இருக்கும், சப்டிவிஷன் இருக்காது. இது அப்ரூவ்டு பண்ண முடியுமானா, அப்ரூவ்டு பண்ண முடியும். ஆனால் பில்டிங் அப்ரூவல் போகும்போது உங்களுக்கு சப்டிவிஷன் அப்ரூவல் பிளாட்டை தனியாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய தலைவலியை கொண்டாந்து விடும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இப்போ அந்த டிராயிங் கொடுக்கும், 1, 2, 3 இந்த மாதிரி நம்பரில் இவங்க என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இவங்க போடும்போது ரோமன் லெட்டரில் போடலாம், இல்லை ரோமன் லெட்டரில் அவங்க வாங்கியிருக்கலாம், நம்மளுக்கு போடும்போது நார்மல் நியூமெரிக் லெட்டரில் நம்மளுக்கு வந்து போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ போடும்போதும் நம்மளுக்கு அந்த சிக்கல் உண்டு. இன்னொன்று, ரோடு இந்த விஷயங்களில் நம்மளுக்கு கவனமாக எத்தனை அடி ரோடுன்னு அதில் போட்டிருக்கிறாங்க, நம்மளுக்கு எத்தனை அடி ரோடுன்னு போட்டிருக்கிறாங்க, இந்த விஷயங்களும் கவனம் எடுக்கும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவங்கள்ட்டையே இருக்கக்கூடிய ஒரிஜினல் டிராயிங்கை காமிங்கன்னு சொல்கிறது. அது என்னை பொறுத்தவரையும் 10% தான் சரி. முக்கியமாக நம்ம போக வேண்டியது, இது இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம டிடிசிபியில் இல்லை வந்துட்டு சிஎம்டியில் எல்லாத்துலேயுமே வெப்சைட்டில் நம்ம இந்த அப்ரூவ் லேஅவுட் நம்பரை போட்டு அந்த வெப்சைட்டில் போனோம்னா லேஅவுட் டிராயிங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதில் இருக்கிறதும் நம்மளோட லேஅவுட் டிராயிங்கில் இருக்கிறதும் ஒன்றாங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நேரடியாக சிஎம்டி ஆஃபீஸ் இல்லை டிடிசிபி ஆஃபீஸ் இது போய் இந்த இடத்துல நம்மளுக்கு டிராயிங் லேஅவுட் நம்பரை கொடுத்து நம்மளுக்கு நம்ம ட்ரூ காப்பி அட்டஸ்டேட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும்தான் பிரச்சனையா, வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா, இப்போ பிளானிங் ரெகுலரைசேஷன் ஒரு பிளான் அப்ரூவல் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருந்தது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்தது, இப்போ கோர்ட் ஆர்டரில் அது நின்று இருக்கு. அந்த ரெகுலரைசேஷன் அப்ரூவலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு பெரிய பெரிய தலைவலியை நம்ம கவனிக்காதனால உண்டாகக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதனுடைய அடிப்படை நோக்கமே இது ஒரு தெளிவான ஒரு நிலையில் நம்ம லேண்டாக வாங்கினாதான் நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு முதல் விஷயம் நம்ம மனதளவுலையும் இல்லை பொருளாதார அளவுலையும் இல்லை நம்மளுக்குள்ள பிரச்சனைகளற்ற நிம்மதியான ஒரு லெவலையும் நம்ம வந்துட்டு பில்டிங் ஆரம்பிக்க முடியும். அதனால் அடிப்படை நம்ம வேற கவனிக்காமல் நம்ம மரத்தை கவனித்து ஒன்றும் புண்ணியம் இல்லை. அதனால தான் இப்போ லேண்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலரைசேஷன் அப்ரூவல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஆபத்து, அதை கவனித்தோம்னா அதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் ஒரு தெளிவையும் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அனுபவத்தில் உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. உங்களுடைய கேள்விகள் எது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதிலே கொடுத்துருக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்பிச்சுடுங்க. என்னுடைய அறிவுக்கு அது வந்து தெரிஞ்சுதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட நான் இதை பற்றி கேள்வி கேட்டு நான் பண்ணுறேன். கேள்விகள் என்றைக்குமே தவறு கிடையாது, பதிலில் வேணால் தவறு இருக்கலாம். இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் சரியா அப்படின்னா, இன்றைய உலகத்தில் பல கர்மங்கள் தர்மங்கள்ங்கிற பேரில் தொழில் தர்மங்கிற பேர் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கேள்வி இல்லை. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை நம்ம கையாளுவோம். நன்றி, நமஸ்காரம்.